டிவிவி என்டர்டைன்மெண்ட் மற்றும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் RRR உலகமெங்கும் வெட்டுநடை போடுகிறது. சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் அண்ணே, வேற சொல்லிருக்கேன், அவ்வளவுதான் சொல்லு, அவ்வளவுதான். ரைட், வணக்கம். என்ன தகவல் இன்னைக்கு அப்படின்னா, AK61 அதுதானே நமக்கு இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ AK61 வந்து மார்ச் மாதமே ஆரம்பமாக போகுது அப்படின்றதான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருந்தது. அதுக்கான பணிகள் வந்து முன்னாடி ஆர்ட் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு, செட் ஒர்க்லாம் ஹைதராபாத்தில் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு சொன்னது தான், இதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர், அதுக்கான லுக்கு அவங்களே அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹீஸ்ட் சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு கதை, மங்காத்தா மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து அதித்யராவ் இருக்காங்க, தபு இருக்காங்க, பிரகாஷ் ராஜ் இருக்காரு அப்படின்ற மாதிரி சில தகவல்களும் அப்பப்போ வந்து போகும். புதுதாக புதியதாக வர அந்த ஆன்போர்டு யாரு, அதான் கவின் நடிக்கிறாரு அப்படின்றது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி சில அரசல் புரசலாம் வந்த தகவல், அதுவும் ஒன்று. ஸோ அந்த படத்தை பற்றி அபிஷியலாகவும் எதுவுமே அவங்க வந்து சொல்லலாம், அந்த நெகட்டிவ் ஃபோட்டோ மட்டும்தான் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, யார் இருக்காங்களோ இல்லையோ ஆனால் கவின் இருக்கிறாரு அப்படின்றது வந்து இப்போ ஹென்ஸ் ப்ரூவ் ஆயிருக்கு. கன்ஃபார்மாக கவின் வந்து இந்த படத்தில் இருக்கிறார் அப்படின்றது தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஒரு உறுதியான தகவல். இன்னொன்று, மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஷூட்டிங் போக போகிறாங்க அப்படின்றதுல வந்து ஒரு சின்ன மாற்றமாக இருந்தது. மார்ச் 11 வந்துருச்சு, ஆமாம் போயிருச்சுன்னா, அதான் என்ன மாற்றம் அடுத்து எப்போ அப்படின்னா, April 11ஆம் தேதி ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்றது தான். ஸோ April 11 அதே மாதிரி பிளான் பண்ணபடி ஹைதராபாத்தில் ஷூட்டிங் போக போகிறாங்க, அந்த ஷெட்யூல்லையுமே இவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் தான் வந்து இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஏன்னா எப்பயுமே வந்து இந்த வலிமை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து படத்துடைய பூஜையிலேயே வந்து தான் வலிமை அப்படின்ற பேரோட தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி AK61 வந்து அந்த படத்துடைய பேரை வந்து அவங்கள அஃபீஷியலாக ரிவீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் போவாங்க அப்படின்றதும் இப்போதைக்கு எதிர்பார்ப்பில் இருக்க ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ கவின் அஃபீஷியலாகவே இருக்கிறார் அப்படின்றத அவங்க சீக்கிரமாகவே அஃபீஷியலாக சொல்லுவாங்க. அதே போல் வேறு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, டெக்னீஷியன்ஸாக யாரும் இதில் புதுசு புதுசாக ஆட் ஆகிறாங்க, இல்லை அதே டெக்னீஷியன் தான், ஏன்னா AK-H வினோத் காம்பினேஷனில் இருந்த அதே டெக்னீஷியன் தான் வலிமையிலையும் ஒர்க் பண்ணாங்க. நீரவ் ஷா, திலீப் சுப்ராயன் அப்படின்னு சொல்லி, யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு. ஆனால் இதில் வந்து ஜிப்ரான் வலிமையிலையும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் தான். ஸோ இதில் வந்து ஜிப்ரான் தான் பண்ணுறாரு அப்படின்றது தான். ஸோ இதெல்லாமே எப்போ அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, குறிப்பாக அஜித் ராவ் தொடர்ந்து வேறு யாரெல்லாம் அதில் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். தம்பி, இந்த கமல் முத்தையா படம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவ்னு ஒருத்தவங்க போட்டாங்க, அவங்க யாருன்னு தெரியுமா? நம்ம தான். எஸ், அவனை தான் தேடிட்டு இருக்கேன். ஆனா நம்ம தான், உண்மையா தானே? உண்மையா நம்ம தானே? நடக்குது நடக்குது நடக்குது, ஒரு சின்ன மாறுதலோட நடக்குதான். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விசால வச்சு முத்தையா ஒரு படம் பண்ண போகிறாரு, மருதுக்கு அப்புறம் ஆர்யா வச்சும் ஒரு படம் பண்ண போகிறாரு முத்தையா அப்படிங்கிறது தான் தற்போது கிடைத்திருக்கும் டாக். ஸோ விஷால் ஆர்யா அதுதான் அடுத்த ரெண்டு படம். ரெண்டு பேரும் சேர்ந்து எனிமியில் நடிச்சிருந்தாங்க, இப்போ ரெண்டு பேரும் தனித்தனியாக வெவ்வேறு டேரக்டரில் நடிக்கிறாங்க. அவனே வேலை நடிச்சிருந்தாங்க, ஒரே டேரக்டர் தான் நடிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த ஆர்யா படத்தை தான் கமல் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாரு, கமல் வந்து நடிக்கலை அப்படிங்கிறது தான் தற்போதைய டாக்கு. அதாவது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து கமல் சார் அவரோட படம் இந்தியன் 2, அது இல்லாம தலைவன் இருக்கிறான், அதுக்கப்புறம் மகேஷ் நாயகனுக்கு ஒரு படம் ஏற்கனவே சொல்லியிருந்தாப்ல, இப்ப விக்ரமுக்கு போகுதுன்னு. சோ அந்த கதை விக்ரமுக்கு போகுது அப்படிங்கிறப்போ, ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ், கமல் சார் வந்து பிக் பாஸ் ஆகட்டும், இல்ல அரசியல் கட்சிகள், இல்ல சினிமாக்கள்னு பிஸியா இருந்தாலும், ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ் இன்னுமே பிஸியாக இருக்க போகுது அப்படிங்கறத நமக்கு எல்லாத்துக்குமே வந்து கொண்டிருக்கிற செய்திகள் சொல்லும் விஷயங்கள். சோ அடுத்தடுத்த படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல ஆர்யா வச்சுட்டு முத்தையா படம் பண்ணதுக்கு அப்புறம் வேணா முத்தையான் கமல் அந்த படம் நடக்கலாம். ஆனா ஆஸ் ஆஃப் நவ் வந்து கமல் முத்தையா படத்தெல்லாம் நடிக்கல, ஆர்யா தான் நடிக்க போறாரு. அதை கமல் ப்ரொடக்ஷன் பண்றாரு, எப்படி சிவகார்த்திகேயனை வச்சுட்டு ரங்கூன் டைரக்டர் வச்சு ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்றாரோ, அதே மாதிரி ஆர்யா வச்சு ஒரு படம் ப்ரொடக்ஷன் தான் பண்ண போறாரு அப்படிங்கறது தான் தற்போதைய தகவல். ஏன்னா இப்ப வந்து பார்த்தோம்னா, இப்ப விஷால் முத்தையா ப்ராஜெக்ட்ல வந்து கார்த்திக் சுப்ராஜும் ஜியும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க ஒரு தகவல் வேற இருக்கேன். ஆமா, கார்த்திக் சுப்ராஜ் ஏற்கனவே இப்போ எல்லா படங்களுமே சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்ல டக்கு டக்கு முடிச்சுட்டு இருந்தார்ல, அதனால அடுத்த படம் நான் கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு நல்லாவே ஒரு கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் நான் பண்ண போறேன், அதாவது நல்லாவே டைம் எடுத்துட்டு தான் பண்ண போறதாக ஒரு செய்தி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ ப்ரொடக்ஷன் ஸ்டோன் பெஞ்ச். ஸோ ஸ்டோன் பெஞ்ச் சார்பா சில படங்கள், அந்த படத்தை தான் விஷால் நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் தகவல். ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது. கமல் அடுத்து ஒரிஜினலாக யார்கிட்ட கதை கேட்டு நடிக்க போகிறாரு, அவர் எல்லாத்திட்டையுமே எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாத்திட்டையுமே கதை கேட்டு தான் இருக்காரு, அவருமே ஒரு டஜன் கதை வச்சிருப்பாரு அப்படிங்கிறனால அடுத்து எந்த கதையை அவர் சூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி. பார்ப்போம். குரு சோமசுந்தரம் இருக்கார் இல்லையா, சூப்பர்வான ஒரு ஆக்டர். ஸோ இப்போ சமீபமாக ஒரு இன்டர்வியூவே வந்து ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் மாதிரி தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ பல மொழிகளில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மின்னல் முரளிக்கு அப்புறம் ஒரு பயங்கரமாக பிஸி ஆகிட்டாரு அப்படின்றதான். ஸோ மின்னல் முரளி டேரக்டர் பசில் ஜோசப் அவர் வந்து ஒரு ஆக்டரும் கூட, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, என்ன மின்னல் முரளியில் டேரக்ட் பண்ணியிருந்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்து ரெண்டு படம் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஒன்று வந்து சார்லி என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு படம், இன்னொன்று காப் அப்படின்னு சொல்லி ஒரு படம். காப்னா போலீஸ் கிடையாது, இது KAPP, இது வேற காப்பு. கப் கப் காப்
சரி ஏதோ ஒன்று கேஏ பிபி ஒரு படம் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா அப்படின்னா ஹயா அப்படின்னு சொல்லி ஒரு த்ரில்லர் ஒன்று பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து சட்டாம்பி அப்படின்னு சொல்லி ஒரு படம். ஸோ அது யாருன்னா ஸ்ரீநாத் மலையாளம் தானே இல்லை சிவகார்த்திகேயன் சார் இங்கே பாட்டை எழுதுவார் ஹலாமிதாவன இல்லை இல்லை இதெல்லாம் மலையாள படம். ஸோ ஏன் வந்து மலையாள படத்தை இன்னைக்கு நம்ம தெலுங்கு சொல்லும்போது மலையாளம் சொல்கிறோம் அப்படின்னா குருசம சுந்தரத்துடைய மலையாள பட எண்ணிக்கைகள் வந்து பயங்கரமாக நீளிங்கிட்டே போகுது அப்படின்றதுனால தான். ஸோ அப்படி அப்படின்னு பார்த்தா கைவசம் பல படங்கள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா மோகன்லால் டைரக்ட் பண்ணுறாரு இல்லையா பேரோஸ், அந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. மேபி அது நெகட்டிவ் ஷேடாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தமிழை தொடர்ந்து மலையாளத்தில் பயங்கர பீக்கில் இருக்காரு. திடீர்னு பார்த்தா டொவினோ வீட்டில் இருக்கிறாரு, திடீர்னு பார்த்தா அவர் டேரக்டர் பசில் ஜோசப் வீட்டில் இருக்காருன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே மலையாள ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட ஆர்டிஸ்ட் கூட வந்து இருக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் குரு சோமசுந்தரம் அவர்கள் மலையாள படங்கள்லாம் எல்லாம் முடிச்சு தமிழில் என்னென்ன படத்தில் கமிட் ஆறாரு. விக்ரமில் ஒரு கேரக்டர் வேறு பண்ணியிருக்கிறாராம். ஸோ அவருடைய அடுத்தடுத்த லைனப் என்னவாக இருக்கும் போது, ஸோ இங்கே ரெண்டு லாங்குவேஜ் கவர் பண்ணுறோன்னா அடுத்து வந்து தெலுங்கு ஹிந்தி அப்படி ஏதாவது ஒரு ஆஃபர்லாம் வருதா அவர் அங்கே போகிறாரா அப்படின்னு எல்லாத்தையுமே அடுத்தடுத்து பார்க்கலாம். ராக்கி திரைப்படம் தியேட்டரில் வந்தப்போ நிறைய பேர் அந்த படத்தை பார்க்கல அப்படின்னாலும் பார்த்த எல்லாருமே யோ என்னையா இப்படிலாம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த வயலன்ஸை பார்த்து மிரண்டு போனவங்க தான் ஜாஸ்தி. தமிழில் கூட இப்படிலாம் சினிமாக்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை அருண் மாதேஸ்வரன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய இயக்குனராக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் காட்டினார். நமக்கு இப்படிலாம் பண்ண முடியும் ஒரு கிராண்டியரான ஒர்க் அது. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் கோவப்படுறப்ப இருடா அவனோட இன்ட்ரெஸ்டெல்லாம் உரியும் மாலையா போடுறேங்கிற மாதிரி குடல உருவி மாலையா போடுறேன்னு சொல்ல மாட்டேன். அப்போ கொஞ்சம் வைலன்ஸாக தெரிஞ்சிருவேன்னு இன்ட்ரெஸ்டின்னு இங்கிலீஷில் போய்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் அதை ஷார்ட்டாகவே வச்சிருப்பாப்புல படத்தில் யூ என்னப்பா இப்படிலாம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அருண்மாதேஸ்வரன் அந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு ரெண்டாவது நாளையும் மூணு நாள்லேயோ தனுஷ் ஒரு ட்வீட் போட்டாப்புல ஐம் ஸோ பிளஸ் தட் அடுத்த என்னோட படத்தில் வந்து அருண்மாதேஸ்வரன் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ட்டு. இப்போ என்ன தகவல் அப்படின்னா சாணிக்ககேதன் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. தனுஷ் சாருக்கு வந்து ஏற்கனவே வாத்தி நானே வருவேன் அது இல்லாமல் ஒரு லிஸ்ட் ஆஃப் படங்கள் அதுக்கப்புறம் இந்த அருண்மாதேஸ்வரன் படம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிலாம் ஒரு சைடு இருந்தாலும் ராக்கி படம் ஹிந்தி போகுது. ஸோ ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அது கிரிட்டிக்கலாக அக்ளைம் ஆயிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது வெவ்வேறு மொழிகள் போகும் அப்படிங்கிறதுக்கான சமீபத்திய இரண்டு எடுத்துக்காட்டுகளில் ஒன்று ராக்கி. ஏன்னா ராக்கி ஹிந்தியில் வந்து வாஃபு அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஹிந்தி ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஹிருதயம் சென்னையில் தியேட்டர் ரிலீஸ் ஆனப்போ பயங்கரமாக அப்ளோஸ் அளிச்சு. ஏன்னா படத்தில் சென்னை போர்ஷன்ஸ்லேருந்து தமிழ்நாடு எத்தனை விஷயங்கள் வரும் படத்தில் ரொம்பவே ஒரு பாசிட்டிவான கேரக்டர் ஒரு தமிழ்நாடு பையன் தான் வருவான். படத்தோட கிளைமேக்ஸுமே இங்கே தான் நடக்கும் அப்படிங்கிறனால நிறைய காட்சிகள் இங்கே தான் அந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. ஸோ ஹிருதயம் படம் தெலுங்கு தமிழ் ஹிந்தி மூணு லாங்குவேஜ்லையும் ரீமேக் ஆக போகுது. மூணுமே வந்து கரண் ஜோகர் தான் பண்ண போகிறாப்புல தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணி பிரேமம் பெங்களூர் டேஸ் அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹிருதயம் படம் சீக்கிரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு மன நிம்மதியோட ரீமேக் வரப்ப பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு என்னென்னா ஏன்னா படம் வந்து ஒரு தமிழ் படம் மாதிரி தான் இருக்கும். ஆமாம் ஏன்னா சென்னையில் தான் பெரும்பாலான விஷயங்கள் இருக்கும். இதை தமிழ்லேயும் ரீமேக் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அது எப்படி என்ன நடக்கும்? மீனாட்சி சுந்தரேஸ்வர் பார்த்துருக்கீங்களா? கரெக்ட்ல மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க அந்த மாதிரி அந்த மாதிரி வரக்கூடாது தான். அதுக்கப்புறம் கங்குபாய் கத்தியாவாடி அந்த படத்தோடைய ரிலீஸ் ஓடிடி ரிலீஸ் டேட் எப்போ எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு அப்டேட் வேணும். ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் தாம்பரம் என்ன கேட்கிறாரு அப்படின்னா ரெண்டு அப்டேட் கேட்கிறாரு. ஒன்று வந்து கௌதம் மேனன் டைரக்ஷனில் உருவான ஜோஷ்வா இமைப்பொல் காக்க அந்த படம் வந்து ட்ரெயிலர் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காரு. இன்னொன்று ஆலியா பட்டுடைய கங்குபாய் கத்தியாவாடி அந்த படத்துடைய ஓடிடி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் டேட் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ வந்து அந்த ஜோஷ்வா இமைப்பொல் காக்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடித்த படம் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு வெந்து தண்ணியதுக்காரலாம் ஆரம்பிச்சு அதுவும் டிலே ஆகி இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் வந்து தேட்டரா ஓடிடியா நடுவில் தேர்டு வேறு வந்தது அதனால் ஒரு ஆசிலேஷன்ல இருந்தது. ஸோ கூடிய விரைவில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்றது தான். மேபி தியேட்டர் லைன்ஸ்ல வந்து படம் அவங்க அந்த குட்டி ஸ்டோரி அப்படிங்கறதே தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணாங்கிறனால நிச்சயமா ஜோஷ்வா வாய்ப்பே இல்லை தியேட்டர் தான் தியேட்டர்ல தான் வரும் அப்படின்றது தான். பட் அது கூடிய விரைவில் என்ன டேட்ன்றது தெரிஞ்சிடும். அடுத்து வந்து ஆலியா பட்டுடைய கங்குபாய் படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது வந்து உறுதியான தகவல். ஸோ ஆல்ரெடி எப்போ ரிலீஸ் ஆயிருக்கணும்னா கொஞ்சம் முன்னாடியே ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்திருக்கணும். சில காரணங்களால் தள்ளி போய் மேபி ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ள அந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆயிரும் அப்படின்றதான் வந்து ரெண்டாவது கேள்விக்கான பதில். இதே மாதிரியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற சினிமா அப்டேட்ஸ்க்கான கேள்விகளை செல்ஃபி வீடியோ எடுத்து கீழே தெரிந்த நம்பருக்கு எந்த நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்கள் வாய்ஸ் கிளியராக இருக்கும்படி அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசி விசாரித்து கூடிய விரைவில் அதுக்கான
நான் பதிலை சொல்லிடுறோம். இல்லாட்டி நிறைய பேர் அனுப்புறீங்க ஆனால் வாய்ஸ் என்னன்றது கேட்க மாட்டேன், அதனால இந்த ஒரு ரெக்வஸ்ட். அடுத்தா வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சுமா ஜாலியா அப்படிதான், சுமா ஜாலியா, சரி எல்லாரும் நம்மள மாதிரியே இருக்காங்க, சுமா ஜாலியா அப்படிங்கிற என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சாய் பல்லவி தமிழில் நடிக்கும் லைன் அப் கேட்டிருக்காரு. லைன் அப்லாம் இல்ல, ஒரே ஒரு படம் தான். ரிச்சி படத்தை இயக்கிய இயக்குனர் அவர் வந்து இன்னொரு படம் சாய் பல்லவி வச்சு எடுத்து முடிச்சிட்டாப்ல, அந்த படம் மட்டும்தான் தமிழில் வெளியாக வேண்டிய ஒரே சாய் பல்லவி. இது போல வந்து இது இல்லாம தெலுங்குல வந்து அவங்க தட் இவரு யாரும் நம்ம புஷ்பா டைரக்டர் சொன்னாரு ஸ்டேஜ்லயே வச்சு, லேடி பவன் கல்யாண், லேடி பவன் கல்யாண் அளவுக்கு அவங்க பயங்கர ஃபேமஸா இருக்காங்க. அதுவும் இப்ப பாருங்க சாய் பல்லவி அப்படின்னு அந்த கோஷ் ஆரம்பிச்சு அதெல்லாம் போனனால தெலுங்குல ஒரு மிகப்பெரிய லைன் அப் இருக்கு. ஆனாலும் கேட்ட கேள்வியை தவிர எதுவும் சொல்ல மாட்டோம் என்பதால் ஒரே ஒரு படம் தான், ரிச்சி டைரக்டர் படம். அது வந்து சீக்கிரம் வெளியாகும், அதுக்கான அபிஷியலா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, வரல, ஆனா படமே முடிஞ்சிருச்சு. சோ கூடிய விரைவில் கட்டாயமாக வரும். நன்றி. டிவிவி என்டர்டைன்மெண்ட் மற்றும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் ராஜமௌலியின் பிரம்மாண்ட இயக்கத்தில் RRR மக்கள் கொண்டாடும் மகத்தான வெற்றி.